அன்புமிக்க சகோதரங்களே, இது ஒரு விசேட பலியாகும். மரித்த 36வது ஆண்டு நிறைவிலே அமரர் ஞானப்பிரகாசம் அமலதாசனினுடைய ஆன்ம இளை பாற்றிக்காக இந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவன் தாமே இவருக்கு கொடுத்த வாழ்வுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இவர் வழியாக இறைவன் தாமே செய்து வந்த நன்மைத்தனங்களுக்கு நன்றியாகவும், இன்றைய நாளிலே வான் வீட்டிலே தன்னுடைய அருட்கரத்திற்குள்ளே இவரை வைத்து இறைவன் தாங்குவதற்கு நன்றியாகவும், தொடர்ந்து இவரினுடைய ஆன்மா இறைவனின் சன்னிதானத்திலே நித்திய இளை பாற்றி அடையும்படியாகவும், இவருக்காக ஜொபித்து நிற்கக்கூடிய இவரினுடைய உறவுகள், கனடாவில் இருக்கின்ற இவரின் தம்பி விமலன், ஜெர்மனியில் இருக்கின்ற இவரின் தங்கை ஜஸ்டினா, மேலும் பிற மக்களாக சிந்து, வாசுகி, மருமக்கள் ஜெபானி, மார்க், மைக், உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த பலி வழியாக இவரின் ஆன்மாவுக்காக வேண்டி நிற்கின்றார்கள். ஆகவே இவரினுடைய ஆன்மா எந்நாளும் எப்பொழுதும் ஆண்டவரின் சன்னிதானத்திலே நித்திய இளை பாற்றி அடையும்படியாக நாமும் இந்த பலி வழியாக இணைந்து வேண்டி நிற்போம். ஆண்டவரது இல்லத்துலே நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி சொல்லிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக தகப்பனே, இறைவா, ஞான பிரகாசம் அமலதாசன் என்கின்ற உம்முடைய மகனை இந்த உலகத்திலே வாழும்படியாக நீர் அழைத்தீரே. அவர் வழியாக பலவிதமான நன்மை தனங்களை அவர் வாழ்நாள் வழியாக அநேகருக்கு நீர் செய்து தந்தீரே. தகப்பனே, தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு நீர் கொடுத்த பணியினை நிறைவேற்றிய திருப்தியோடு உம்மன்றை 36 வருடங்களுக்கு முன்பாக ஏறி வந்த அவரினுடைய ஆன்மாவுக்கு நீர் நித்திய இளை பாற்றியை தந்திருக்கின்றீர். அதற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் தகப்பனே, தொடர்ந்து அவரினுடைய ஆன்மா பழுதடைந்து விடாமல் எங்களினுடைய ஜெபங்களின் வழியாக நீர்தாமே அதனை தொடர்ந்து பாதுகாத்துரள வேண்டுமென்றும், மேலும் இவருக்காக ஜெபிக்கின்ற உற்றார் உறவினர் சொந்தங்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து இவரை நினைவு கூறுகின்ற வேளைகளில் எல்லாம் நீர்தாமே இவரின் ஆன்மாவுக்கு ஆசிரையும் அருளையும் நிறைவாக பொழிந்தரள வேண்டுமென்று உம்மோடு பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவது இல்லை. கடவுள் உண்மையுள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்லுவதும் உண்மையே. நானும் செல்வானும் திமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த உரைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையே பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும் போது அவர் வழியாக ஆமேன் என சொல்லுகின்றோம்.
கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்திலே பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகிறேன். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பது இல்லை, மாறாக விளக்கு தண்டி மீதே வைப்பர். அப்போதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அறுப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அறுப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்விழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய மாட்சிக்காகவும் தன்னுடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காகவும் தன்னுடைய திரு அவையின் நலனுக்காகவும் கையில் இருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. அப்பா தகப்பனே, இதோ நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலி வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிருக்குள்ளாக வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அம்மேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக நீற்றையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார், சாவி வென்று உயிர் பொண்ணென விளங்கு செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நுறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்க உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, உங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. உங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன். ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நுறைந்த ஆசீர் தருகின்ற தெய்வம். அழைக்க பெற்று நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring you everlasting life. Amen. ஜொபிப்போமாக. அன்பின் பரலோக தகப்பனை உறைவாம், அமரர் ஞான பிரகாசம் அமலதாசன் இவருக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த பலியானது இவரின் ஆன்மாவின் வீடேற்றத்திற்கு உதவுவதாக. உலக வாழ்விலே அவர் தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்ட சகலவிதமான தீமையான காரியங்களுக்கும் இவரினுடைய ஆன்மா தண்டிக்கப்படாமல் நீர்தாமே அதனை காத்து கொள்ளுவீராக. மேலும் தகப்பனே, நாங்கள் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஆன்ம ஈடேற்றத்தின் பலியானது தொடர்ந்து அவரினுடைய ஆன்மாவை பாதுகாப்பதாக. மேலும் தகப்பனே, இவருக்காக ஜொபிக்கக்கூடிய இவரினுடைய சொந்தங்கள், உறவுகள், நெருங்கிய உறவுகள் அத்தனை பேரையும் உம்முடைய தயவிலை வைத்து காத்தருள்வீராக. இவர்கள் ஏறெடுக்கின்ற பலி வழியாக நீர்தாமே அவரினுடைய ஆன்மாவுக்கு ஈடேற்றத்தை மாத்திரம் அல்லாது, இந்த உலகத்திலே வாழுகின்ற இவர்கள் உம்முடைய ஆசிரை வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்ளவும், அதன் வழியாக இவர்களினுடைய வாழ்நாட்கள் சிறந்து விளங்கவும் கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபாலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.